ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாசெஞ்சல் யூடியூப் சேனல். இப்போ இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அதே இதுலேயே ஒரு கப் பார்த்திங்கன்னா சுகர் எடுத்துக்கலாம். சுகர் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நெய் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிட்ட பிறகு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு அது கொஞ்சம் உருகின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் எடுத்து கொட்டிட்டு கலர வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு, அது நல்லா உருகட்டும். பாருங்க நெய் கொஞ்சம் வந்து உருகின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை கொட்டி கிண்ண வேண்டியதுதான். நெய்யும் எண்ணெயும் பாருங்கள் ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடரை கொட்டிடலாம். கொஞ்சமாக கொட்டிடலாம். அது அப்படியே ஒரு கலர் கலர் வைக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா கலர் வைக்கலாம். கட்டி இல்லாமல் கலரிக்கணும். சின்னதாக ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீ தடவியிருக்கேன், அது ஃபுல்லாக இப்படி பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பண்ணால் போதும், ஆல்ரெடி நம்ம அதில் கீ ஊற்றிருக்கோம், அந்த டேஸ்ட்டே இருக்கும். இதை கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு இதில் கொஞ்சம் கீ தடவிருக்கும். இப்போ வாங்க நம்ம செஞ்சு வச்ச ஸ்வீட்டை இதில் இதுவும் சேவ் பண்ணிக்கலாம். இதை அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்க சொல்ல இதெல்லாம் பண்ணிடணும். நான் அழகாக பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, நம்ம அழகாக வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை வந்து நைஃப்பில் வச்சு நம்மளுக்கு ஏற்ற டிசைனில் இதை பண்ணிக்கலாம். இருங்க, நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது டைமண்ட் மாதிரி கட் பண்ணிட்டோம். இந்த என் ஸ்வீட் எப்படி இருக்கு சொல்லுங்கள். இதை டெக்கரேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது மேலே நட்ஸ்லாம் வச்சு, இங்கே நட்ஸ் இல்லாதால நான் இப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே. இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் செஞ்சது எப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் பண்ணுறேன்னா ஸ்வீட்டுன்ட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.